ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ரூல் யுவர் லைஃப். நான் உங்கள் பிரணவ். இந்த வீடியோவில் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய பணத்தின் விதிகள், ரூல்ஸ் ஆஃப் மணி பற்றி தான் பார்க்க போகிறோம். பணத்தினுடைய விதிகள் தெரிஞ்சாதானே பணம் எப்படி சேர்க்கறது அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு தெரிய வரும். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய ஏஜ் என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரூல் நம்பர் 9, கேம்ப் பிளான், தொகுப்பு திட்டம். நம்ம எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டோட டாக்ஸஸ் பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வாங்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் நம்ம டாக்ஸ் கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வருமானத்தை நாம் அமைச்சு மாற்றிக்க முடியும். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஓனர் லாட்ஸ் ஆஃப் ஜாப்ஸை க்ரியேட் பண்ணுறாரு. அந்த ஜாப்ஸ் நிறைய பேருக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, அவர்கிட்ட நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அங்கே வேலை பார்த்து கொடுக்கறதுனால அந்த பிஸ்னஸ் மூலமாக அவரோட மணி க்ரோத் ஆகிட்டே வருது. நீங்கள் அப்படி ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் மட்டும் போதாது, நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்ககிட்ட நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க, நீங்க அதிலிருந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஒரு என்டர்பிரனரா நீங்க எப்பயுமே இருங்க. அதாவது உங்களுக்கு தேவையானதை அத்தனை தேவைகளையும் நீங்களே பூர்த்தி பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் தான் கேம்ப் பிளான்ட் சொல்றாங்க. உங்க எதிர்காலத்தை பத்தியும் அடுத்தடுத்து உங்களுடைய லைஃப் குரோத்துக்காகவும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியா திட்டமிட்டு செயல்படுத்துங்க. அடுத்து ரூல் நம்பர் 10, எண்ட் ஆஃப் த வேர்ல்டு மென்டாலிட்டி, உலகின் முடிவு மனநிலை. இந்த உலகத்தில் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம இதை செஞ்சால் அப்படி ஆகிடுமோ, அதை செஞ்சால் இப்படி ஆகிடுமோன்ட்டு அவங்களுக்கு அவங்களே மனசை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. நம்ம தான் தேவையில்லாமல் ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு அடியை நோக்கி நகராமலேயே அது நடக்காதுன்னு சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது கண்டிப்பாக. ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹிரோஷிமா நாகசாகியில் வேர்ல்டு வார் அப்போ நியூக்ளியர் பாம்ப் போட்டாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். அதோட அந்த ரெண்டு நகரங்களும் அவ்வளோதான். இதுக்கப்புறம் அந்த நகரத்தில் யாரும் வாழவே முடியாதுன்ட்டு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் அத்தனை தடைகளையும் தாண்டி அந்த சிட்டியில் இன்றைக்கி மக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ரொம்பவும் ரிச்சாகவும் ஹெல்த்தாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நகரத்தில் மக்கள் வாழக்கூடிய நிலை வர்றதுக்கு ரொம்ப காலமாச்சு. அந்த மாதிரி தான் நம்மளுடைய எல்லா விஷயங்கள்லையும் க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். நம்ம சரியான முயற்சிகளை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கான க்ரோத் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் பெரிய பிரச்சனையே கிடையாது. உங்களுடைய எல்லா ப்ராப்ளமும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். நம்ம எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் செயல்படுங்க. உங்களாலேயும் ஒரு ரிச்சாக மாற முடியும், நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். நீங்களே உங்களை குறைச்சி எடை போட ஆரம்பிக்காதீங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களால் எதுவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட மைண்ட் செட்டை உங்கள் மனசுக்குள்ளே ஏற்றிக்காதீங்க. உங்களுக்கான ஒரு தனி மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆக ஆரம்பிங்க. ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அடுத்து ரூல் நம்பர் 11, ஹாவ் எ பொலிட்டிக்கல் நாலேஜ். கண்டிப்பாக நம்ம ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கிறதுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களை சுற்றி என்ன நடக்குது, பொலிட்டிக்கலி என்ன நடந்துட்டுருக்கு, எது மாதிரியான மூவ்ஸ் வந்துட்டுருக்கு, ஃப்யூச்சரில் எது மாதிரியான மூவ்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு, உங்கள் மாவட்டத்தில், உங்கள் மாநிலத்தில், உங்கள் நாட்டில் என்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுடைய பணத்தை பெருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்துலையும் அவேராக இருக்கணும். அடுத்து ரூல் நம்பர் 12, ஸ்டடி ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ், புத்திசாலி முதலீட்டாளர்களை படிங்க. ரொம்ப புத்திசாலித்தனமான முதலீட்டாளர்களை பற்றி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கல அப்படின்னா நம்மளால் பெஸ்ட்டாக பிஸ்னஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கான அனுபவம் அவங்ககிட்ட இருந்து தான் கிடைக்குது. லைக் வாரன் பஃபெட்டை சொல்லலாம். இவர் போக இன்னும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட புக்ஸ் அண்ட் லைஃப் ஹிஸ்ட்ரி எல்லாம் தெளிவாக படித்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்ட்டு அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி பணக்காரங்களாக ஆனாங்க அப்படின்ட்டு கற்றுக்கிட்டு அதையே நாமளும் ஃபாலோ பண்ணணும். இது நம்ம பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப டைமும் சேவ் பண்ணி கொடுக்கும். கைஸ், ஒரு நாளோட முதல் ஹவரை நாம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம்ன்றத பொறுத்து அன்னைக்கு டேவை எவ்வளோ ப்ரொடக்டிவாக நாம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. உங்கள் லைஃபை உங்கள் விருப்பப்படி எப்படி அமைச்சுக்கிறதுன்னு இந்த பவர் ஹவர் அப்படிங்கக்கூடிய புத்தகத்திலிருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த புத்தகத்தை குக்கு எஃப்எம்ல நான் தமிழில் தான் கேட்டேன். ஸோ ரொம்ப எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் என்னுடைய லைஃப்பில் அந்த மொதல் ஹவரை எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ஆடியோ சம்மரிலிருந்து கேட்டுக்கிட்டேன். ஸோ நீங்களும் இது மாதிரி இந்த பவர் ஹவர் புத்தகத்தினுடைய ஆடியோ சம்மரி குக்கு எஃப்எம்ல கேட்கணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்கை யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்க. குக்கு எஃப்எம் ஒரு ப்ரீமியம் ஆப், இது ஒரு வருஷத்துக்கு 399 ரூபாய். ஆனால் நம்மளுடைய சேனல் கூப்பன் கோட் RYL50 யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50% போனஸ், அதாவது வெறும் 199 ரூபாய் நீங்க பே பண்ணா மட்டும் போதும். ஒரு வருஷத்துக்கு 199 தான். சோ தினமும் நீங்க 1 ரூபாய்க்கும் கீழே கிட்டத்தட்ட 50,000க்கும் மேல மதிப்பு இருக்கக்கூடிய நிறைய புத்தகங்களுடைய ஆடியோ சம்மரிஸ் கேட்டுக்க முடியும். சோ இந்த குக்கு எஃப்எம்ல உங்களுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அதே மாதிரி பிசினஸ் ட்ரிக்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த குக்கு எஃப்எம்ல நிறைய புத்தகங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
இந்த குக்கு எஃப்எம் 10,000 மணி நேரங்களுக்கும் மேலே ஆடியோ கண்டென்ட் லைப்ரரியாக இருக்குது அண்டு நிறைய ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போவே இந்த குக்கு எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணுங்கள், RYL50 அப்படிங்கக்கூடிய கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்கள், கேளுங்க மனதிற்கு பிடித்ததை. நம்ம குக்கு எஃப்எம் பற்றின கருத்துக்களை நீங்கள் ஃபீட்பேக்காக கொடுக்கணும்னா ஃபீட்பேக் ஃபார்ம் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்து ரூல் நம்பர் 13, ப்ளே யுவர் கேம், உங்கள் விளையாட்டை விளையாடுங்கள். நம்மளில் நிறைய பேருக்கு இந்த மணி கேமை பெஸ்ட்டாக விளையாட தெரியும், ஆனாலும் ரிஸ்க் எடுக்க பயந்துக்கிட்டு நம்ம விளையாடாமலே இருக்கும். இதனால் எந்த ஒரு பயனும் நம்மளுக்கு கிடையாது. உங்களுக்கு இந்த விளையாட்டை விளையாட தெரிஞ்சும் எதுக்காக உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மணி கேமை விளையாடுறதுக்கு தைரியமாக வாங்க, உங்களால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். இல்லை உங்களுக்கு இந்த கேம் விளையாடுறதுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அனுபவத்தை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கான தைரியம் தானாக வரும். ரிஸ்க் எடுக்கக்கூடிய மைண்ட் செட்டையும் உங்களுக்குள்ள செட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க இந்த கேமை விளையாடி பாருங்க, நீங்க தான் வெற்றியாளர். உங்களுடைய பார்வை ரொம்ப பெருசா இருக்கணும். உங்க பார்வை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இல்லாம இந்த உலகமே என்னுடையதான் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை உங்க மனசுல வளர்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை இல்லாம உங்களால இந்த கேம்ல ஜெயிக்க முடியாது. அடுத்து ரூல் நம்பர் 14, இண்டெக்ஸ், குறியீடு. நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை அடையணும்னா நமக்குள்ள ஒரு கோலை செட் பண்ணி ஆகணும், அந்த கோலுக்குள்ள ஒரு இண்டெக்ஸை செட் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை பீட் பண்ணி நம்ம கோலை ரீச் பண்ணுறதுக்காக டெய்லியும் நாம் ட்ரை பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கணும். நம்ம இண்டெக்ஸ் அதாவது நம்முடைய ஒரு குறியீட்டை முதல்ல அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம லட்சியத்தை அடையிறது ரொம்ப ரொம்ப சுலபம். அடுத்து ரூல் நம்பர் 15, பி ஃப்ரெண்ட் மணி மேக்கர்ஸ், பணம் சம்பாதிக்கிறவங்க கூட நட்போட இருங்க. நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் நம்ம பாசிட்டிவ்க்கு இம்பார்ட்டண்ட்டான ஒன்றா இருக்குது. நம்மளை சுற்றி பாசிட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக இருப்போம். அப்படி இல்லாமல் நம்மளை சுற்றி நெகட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நம்ம நெகட்டிவாக தான் இருப்போம். அதுக்கு காரணம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதையே தான் நாமளும் யோசிச்சுட்டு இருப்போம். அதுதான் நேச்சர். உங்களை சுற்றி பணம் சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களால உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அடுத்து ரூல் நம்பர் 16, டைவர்சிஃபிகேஷன், பல்வகைப்படுத்துதல். இந்த மணியில் பல வகையான ஸ்டெப்ஸ் இருக்குது கைஸ். இந்த மாதிரியான பல வகை ஸ்டெப்ஸை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணிக்கணும். இது வரைக்கும் பார்த்தா நம்ம ரூல்ஸே நிறைய இருக்குது, அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்முடைய டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் எடுக்கிறது தான். நம்மளுடைய சின்ன வயசுலேயே நம்ம ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிடணும், அப்போ தான் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்குள்ளே நாம் ஈஸியாக ரீச் ஆக முடியும். மற்றவங்க மணி கேமை விளையாடுறதுக்கும் நமக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இருக்கணும், அப்போ தான் நம்மளால் ஈஸியாக ரீச் ஆக முடியும். நிறைய வகையில் உங்கள் முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருங்க, அதுக்கப்புறமும் நம்மளுடைய வெற்றி நிச்சயமாக்கப்பட்ட மாறிடும். ரூல் நம்பர் 17, லீவரேஜ், உலகத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய இன்வெஸ்டர்ஸ் அவங்க நாட்டில் மட்டுமில்லாமல் வெளிநாடுகள்லையும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி வெளிநாட்டில் இருந்து நமக்கு வரக்கூடிய பணம் தான் அந்நிய செலாவணி. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது வெளிநாட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய பார்வை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, உங்களுடைய பார்வை ஒரு விரிந்த பார்வையாக இருக்கணும். அப்படி உங்களுடைய விரிந்த பார்வை வெளிநாட்டு முதலீடுகள்லையும் விழணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து ரூல் நம்பர் 18, பொசிஷனிங், நிலைப்படுத்துதல். நம்மளோட பொசிஷனிங்கை ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்க வேண்டியது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. மணியை நம்ம க்ரோ பண்ணுறப்போ நம்மளுடைய பொசிஷனிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் க்ரோவும் ஆகும், நிறைய பணமும் நமக்கு கிடைக்கும். அதனால் ஒரு தடுமாற்றம் இல்லாமல் நிலையான பொசிஷனிங்கை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. இதுக்கு ஒரு பேஸான அமௌண்ட்டை கூட நீங்கள் செட்டில் பண்ணி வச்சுக்க முடியும். பொசிஷனிங் அப்படின்னா லைக் ஒரு லெவலுக்கு லாஸ் இருந்தால் கூட நான் தாங்குவேன் அப்படின்ற மாதிரியோ, அதே மாதிரி உங்களுக்கான சப்போர்ட்டிங் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ரூல் நம்பர் 19, strategic partnership, மூலோபாய கூட்டாண்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு தூய தமிழில் சொல்லுவாங்க. நம்ம கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸும் உபயோகமானவங்களாக இருக்கணும். நமக்கு அவங்க நம்மளுடைய கொள்கைகளுக்கு ஒத்து போகிறவங்களாகவும் இருக்கணும், நம்ம வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஒர்க் பண்ணுறவங்களாகவும் இருக்கணும். உங்கள் பார்ட்னர்ஷிப்பில் இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுக்கு எடுத்தாலும் முரண்டு பிடிச்சிக்கிட்டு நம்ம ஒரு வழியில் போனால் அவங்க ஒரு வழியில் போகிறவங்களாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்காது இல்லையா? நம்ம பார்ட்னர்ஷிப்னால அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கணும், நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கணும். உங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா உங்கள் பணம் அதிகமாகிட்டே இருக்கும், உங்கள் க்ரோத்தும் மேலே எகிரும். அடுத்து ரூல் நம்பர் 20, பிக் செக் சிண்ட்ரோம். நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இப்போ 15 லட்சம் ரூபாய்க்கு உங்ககிட்ட வீடு இருக்குது, அந்த வீட்டை வாங்குறதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டுட்ருக்காங்க. அப்போது உங்கள் பிஸ்னஸ் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்கும், அதுலேயும் நிறைய கமிஷனும் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி இன்னும் நிறைய வீடுகள் வாங்கி அதை நீங்கள் விற்றுட்டீங்க அப்படின்னா நிறைய ப்ராஃபிட் பார்க்க முடியும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி டபுள் கேமில் உங்களுடைய ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் இதுவும். இப்போது உங்கள் முன்னாடி 5 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் 20 வருஷத்தில் உங்களுக்கு 50 லட்சம் கிடைக்கும்னு அதுக்கும் ஒரு வழி சொல்கிறாங்க. இப்போ நீங்க இதுல எதை சூஸ் பண்ணுவீங்க? நம்மள நிறைய பேர் 20 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய 50 லட்சம் தான் வேணும்னு நினைப்போம்.
அப்போ அந்த பணம் வர்ற வரைக்கும் எப்படி உங்கள் வாழ்க்கையை ஓட்ட போகிறீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அந்த 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வச்சு டபுள் கேம் மூலமாக நம்மளுடைய ப்ராஃபிட்டை பெருக்கிக்கிட்டே போக முடியும். இதை வச்சு நாம் பிஸ்னஸ் பண்ணனா 20 வருஷத்துக்குள்ளே 500 கோடியை கூட நம்ம நல்லா மாற்ற முடியும். அதனால் எதையும் அவசரத்தில் முடிவு பண்ணிடாதீங்க. நம்ம முடிவுக்கு பின்னாடி வரப்போகிற விளைவுகளை யோசித்து பார்த்து நல்ல முடிவு எடுங்க. நிறைய நேரங்களில் நம்ம அவசரத்திலையும் நெருக்கடியிலையும் எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்மளுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு தடையாக வந்துட்டு அமையலாம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு சிக்கலையும் நீங்கள் மாட்டிடாதீங்க. இவ்வளோ நேரம் நாம் பார்த்த இந்த 20 ரூல்ஸ் தான் மணியை ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வழிகள். இதையெல்லாம் நாம் சரியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளும் ஒரு ரிச் பர்சனாக மாற முடியும். அதுக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. கைஸ், நீங்கள் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய திறமைகளை உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றணும் அப்படின்னா, உங்களுடைய திறமைகளை பணமாக்கணும் அப்படின்னா, என்னுடைய வெபினார் ஃப்ரீ வெபினார் வந்துட்டு அட்டன் பண்ணுங்கள். யூடியூப் பற்றி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தருவேன். ஸோ இதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த லிங்கை தொடுங்க. ரெஜிஸ்டர் ஹியர் ஃபார் ஸ்பெஷல் மெகா வெபினார் இன் தமிழ் அதை தொடுங்க. நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. யூடியூப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் உள்ளே வாங்க. நன்றி. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது. நானும் நிறைய எஃபோர்ட் போட்டு உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோனுடைய லிங்கை உங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைங்க. ஸோ தட் நிறைய பேருக்கு போகும். அண்டு இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பை.